படத்தமிழர் கலைவாழ்வில் இசையை உள்வாங்கி ஓவியர்களும் சிற்பிகளும் அந்த இசையை ஓவியமாகவும் சிற்பங்களாகவும் படித்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஒரு மரம் இருந்தது, விட்டு போன அந்த மரபை இந்த சமகாலத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. இளையராஜா அவருடைய இசையை நாம் எப்பொழுதுமே அவருடைய சினிமா பாடல்களை வைத்துதான் நாம் மதிப்பீடு செய்கிறோம். அவர் இசை சினிமா சம்பந்தப்படாத மிகச்சிறந்த சில இசை பொருட்களை கொடுத்திருக்கிறார். அந்த சினிமா சாராத இசைகளை உள்வாங்கி 50 மிகச்சிறந்த ஓவியர்கள் அந்த இசையை ஓவியமாக முன்படுகிறார்கள். வணக்கம். 11 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர் வாழ்வில் இருந்த ஒரு கலைமரபு மீண்டும் மீட்டுவாக்கம் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பழந்தமிழர் கலை வாழ்வில் இசையை உள்வாங்கி ஓவியர்களும் சிற்பிகளும் அந்த இசையை ஓவியமாகவும் சிற்பங்களாகவும் படித்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஒரு மரபு இருந்தது, விட்டு போன அந்த மரபை இந்த சமகாலத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. ஒரு இசை கோர்வை உள்வாங்கி அதை ஓவியமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எனக்கு தெரிந்து இந்தியாவில் முதல் முறையாக இந்த நிகழ்வு நடக்கிறது. இந்த ஒரு கருத்து கொள்ளும் பொழுது சமகால தமிழர் இளையராஜா அவருடைய இசை என்பது மிக மறக்க முடியாத மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு இசையாகவும் அந்த இசையை கொடுத்த படைப்படையாகவும் இளையராஜா அவர்கள் இருக்கிறார். இளையராஜா அவருடைய இசையை நாம் எப்பொழுதுமே அவருடைய சினிமா பாடல்களை வைத்துதான் நாம் மதிப்பீடு செய்கிறோம். அதன் மூலமாக தான் அவரை அறிகிறோம். ஆனால் அவர் இசை சினிமா சம்பந்தப்படாத மிகச்சிறந்த சில இசை பொருட்களை கொடுத்திருக்கிறார். அவுட் நேம் என்கின்ற தலைப்பெண்கள், நத்திங் பட் வின் என்கின்ற தலைப்பெண்கள், அந்த சினிமா சாராத இசைகளை உள்வாங்கி 50 மிகச்சிறந்த ஓவியர்கள் அந்த இசையை ஓவியமாக முன்படுகிறார்கள். கேட்கின்ற ஒரு வடிவம், பார்க்கின்ற ஒரு வடிவமாக மாறுகின்ற அந்த மந்திர நிகழ்வு வருகிற 31ஆம் தேதி பெசன் நகரின் கடற்கரையில் அமைந்திருக்கின்ற ஸ்பேசஸ் நடக்கிறது. அந்த நிகழ்வு மிக கலை வரலாற்றில் தமிழ் கலை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. 31ஆம் தேதி அதற்கு அடுத்த நாள் இளையராஜா அவர்களின் இசை கோர்வையை ஓவியமாக என்ற அந்த நிகழ்வு நடைபெறும். அதற்கு பிறகு அந்த ஓவியங்கள் லலித்கலா அகாடமியில் பார்வையாளர்களுக்காக வைக்கப்படும். அந்த வண்ண ஓவியங்கள் ஒரு புத்தகமாக வரக்கூடிய ஒரு திட்டமும் இருக்கிறது. இதுதான் நிகழ்வு. இதை தயாரித்து நீங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இது பரபரப்பான பகட்டான ஒரு விழா அல்ல. தமிழர்கள் பெருமைப்படுகின்ற ஒரு